அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பன்னெண்டாம் வகுப்புல பயிற்சி 1.1 இருக்க 15வது கேள்விக்கான விடையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாம். இப்ப பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப -1, -1, -2, -1 என்ற அணியை பிந்தைய பெருக்கல் சங்கேத மொழியாக அணியாக கொண்டு அப்படின்னா, அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு சில அதிகாரிகளுக்குள்ள ஒரு தகவல் ஒரு சிலதெல்லாம் பரிமாறிப்பாங்க. நமக்கு அவங்க சொல்றதுக்கு நமக்கு புரியாது, ஆனா அவங்களுக்குள்ள புரியும். சரிங்களா? இப்ப பசங்களை கூட பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது, இப்ப பிட் அடிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, இப்ப பென்சில் கட்டினா ஒண்ணுன்னு நினைச்சுக்குவோம். இப்ப அது மாதிரி ஏதாவது ஒண்ணு, இப்ப வந்து அதிகாரிகளுக்குள்ள ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது எப்படி சொல்றது, ஒரு இடுபுரி மாதிரி பயன்படுத்துவாங்க. ஆனா அது நமக்கு புரியாது, வெளியாளர்களுக்கு புரியாது, அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கும். சரி, அதே மாதிரிதான் இதை வந்து ஒரு இந்த அந்த வார்த்தை சங்கேத அப்படின்னாவே அந்த இடுபுரி தான் பார்க்கணும். சரியா? இப்ப அதை என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த டேர்முடைய நேர்மாறை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுதான் பெறப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரியா? இதுக்கு வந்து நம்ம நேர்மாறுனாவே ஏ இன்வெர்ஸ் நடத்தோம். ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இது கூட நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும், இது கூட ஒரு ஆன்சர் வரும். அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏபிசிடியை வந்து பார்த்தீங்கன்னா நேர்மாறு அணியை இப்ப என்ற பெறப்பட்ட செய்தி -1, -1, -2, -1 நேர்மாறு அணியின் பிந்தைய பெருக்கர் சாவியை கொண்டு சங்கேத மொழி மாற்றம் செய்க. இங்கு ஆங்கில எழுத்துக்கள் ஏழிலிருந்து இஜெட் முறையே எண்கள் 1 to 26 காலி இடத்திற்கு எண் 0 பொருத்தி சங்கேத மொழியாக மாற்றம் மற்றும் மொழி மாற்றம் செய்க. அந்த மொழி மாற்றமும் அதுக்குதான் அந்த ஏபிசிடி. சரிங்களா? 26 1, 2, 3 போட்டு வச்சுங்க. நம்ம இங்கே வர ஆன்சரை வச்சு அதான் போட போகிறோம். இதுதான் பிளானிங். பாருங்க, பார்க்கலாம். இப்போ ஏ தான், இப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/| ஆஃப் ஏ. சரிங்களா? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1/| ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? இப்போ மாடல்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க. இப்போ இதை மாடல்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட் எதுங்க, -1, -1, -2, -1. ஓகே, இப்போ இதுக்கு மாடல் கண்டுபிடிச்சின்னா -1 வரும். ஏன்னா முன்னாடி என்ன குறி போடணும், நம்ம மாடல்ஸ்னா ப்ளஸ் குறி போடணும். ஏன்னா ப்ளஸ் -1, -1 அதனால பிரச்சனை கிடையாது. சரியா? இப்போ இதை பண்ணிங்கன்னா -2 அப்படின்னா +2. ஓகேப்பா? இப்போ அங்கே என்ன வரும்? 1 வரும். மாடல்ஸ் ஆஃப் ஏ இஸ் நாட் இக்குவல் டு 0. எனவே ஏ இன்வெர்ஸ் கண்டிப்பாக நம்ம நேர்மாதிரி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து பென்சிலால் தான் நீங்கள் பாக்ஸ் பண்ணணும். இப்போ ஏ அடுத்து அர்ஜென்ட் ஆஃப் ஏ, அர்ஜென்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஏஐஜே டிரான்ஸ்போர்ட்டா, ஏஐஜே டிரான்ஸ்போர்ட் நமக்கு அளவு, அதாவது 2×2 நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, இது ரெண்டுத்தையும் இடம் மாற்றம் பண்ணிக்கணும், இது ரெண்டையும் குறி மாற்றம் பண்ணிக்கணும். அப்புறம் 1 - 1 அதை பண்ணிங்கன்னா ப்ளஸ் 1 மாதிரி, இது வந்து -2 மாதிரி. ஓகே, இது என்னதுன்னா அர்ஜென்ட் ஆஃப் ஏ, அர்ஜென்ட் ஆஃப் ஏ. சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 தெரியணும், அர்ஜென்ட் ஆஃப் ஏ தெரியணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க ஃபார்முலா போகலாம் பாருங்க. ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடல்ஸ் ஆஃப் ஏன்னா தான் வரும் நமக்கு ஆன்சர் 1. ஓகே, அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. இது இந்த டைம் அப்படியே வரும், 1, -1, -2, -1. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏ இன்வெர்ஸ், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது ஆன்சரு? 1, -1, -2, 1. ஓகேவா? ஏ இன்வெர்ஸ் தெரிஞ்சு சமன்பாடு 1 கூட வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமன்பாடு 1 தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க நேர்மாறு கூட பெறப்பட்ட செய்தி வந்து பெருக்கு சொல்லிருக்காங்க. சரியா? அப்படின்னா நம்ம வந்து பெருக்கலாம், 2 - 3 கூட எதை பெருக்கணும்? ஏ இன்வெர்ஸை நம்ம பெருக்க போகிறோம். சரிங்களா? அப்படின்னா 1, -1, -2, 1. ஓகேவா? இப்போ அது ரெண்டையும் பெருக்கு பாருங்க. இப்போ இது இடத்துக்கு கூட பெருக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்க, இதை வந்து என்ன வரிசை, 1×2. அடுத்து இது என்ன வரிசை, 2×2. அப்புறம் இது போயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குமா, வரிசை கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அப்புறம் 1×1 அந்த வரிசை தான் நமக்கு கிடைக்க போதுன்றது நமக்கு ஒரு ஐடியா. சரிங்களா? ஓகே, அப்புறம் பாருங்கள் இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட் இது கூட பெருக்குங்க, 2. அப்போ ரீச் ஆகி இதை வந்து ப்ளஸ் ஆகும். சரிங்களா? நம்ம வந்து பெருக்குறோம், நல்லா கவனிங்க. பெருக்கும் போது குறியை மாற்றக்கூடாது, நமக்கு வர ஆன்சர் அப்படியே தான் போடணும். மாடலஸ்லையும் அர்ஜென்ட் ஆஃப் ஏரோ மட்டும்தான் குறியை மாற்றணும். பெருக்கும் போது குறியை மாற்றக்கூடாது. இந்த நம்பரை இந்த 2 கொடுத்துருந்தா 2, -3, -2 பெருக்கணும் +6. ஓகேவா? இப்போ அடுத்து இங்கே 2×2 1 பெருக்கணும் 2 - 3. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன ஒரு சூழ்நிலை பார்ப்போம், 8 இங்கே -1. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இது ஒரு ஆன்சர்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க, பெறப்பட்ட செய்தியை
நேர்மாறு கூட அவங்க வந்து பெருக்க சொல்லிருக்காங்க, அதனால நம்ம பெருக்கி ஒரு ஆன்சர் நமக்கு வந்துருக்கு. இது வந்து சமன்பாடு ரெண்டும் கூட வச்சுக்கோங்க சரியா. ஏன்னா நம்ம வந்து மொழிமாற்றம் செய்யும் போது கண்டிப்பா எட்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. அது மாதிரி போட்டு அடுத்து வந்து ஒன்னாவது இடம், இப்ப ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டு, இது வந்து நமக்கு ஒரு ஆன்சர். மொழி மாற்றம் செய்யும் போது கண்டிப்பாக எட்டாவது இடத்துல என்ன எழுதிருக்குதோ அதை எடுத்து எழுதுவோம், அஞ்சாவது இடத்துல எந்த எழுத்திருக்குதோ அதை எடுத்து நம்ம வந்து எழுதுவோம் சரிங்களா. விடையில இது வந்து நமக்கு ஒரு விடை கிடைச்சிச்சு. அடுத்து இந்த ரெண்டாவது பெறப்பட்ட செய்தியை மறுபடியும் அதையும் நேர்மாறு கூட நம்ம பெருக்க போகிறோம் சரிங்களா. இப்போ பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இருபது எடுத்துவீங்க, இருபது நாலு சரிங்களா. இது கூட எதை பெருக்க போகிறோம்னா ஏஐ வசம் பெருக்க போகிறோம் சரிங்களா. இப்போ அப்படின்னா ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய வரிசை எழுதிங்களேன் ஒன்று இன்ட்டு ரெண்டு, இதனுடைய வரிசை என்னன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு. அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒன்று இன்ட்டு ரெண்டு தான் கிடைக்க போகுது. வரிசையுடைய ஒன்று ஒன்று இன்ட்டு ரெண்டு வரிசையுடைய அண்டி தான் நமக்கு கிடைக்க போகுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம தப்பானா நம்ம கவனிச்சிக்கலாம். இப்போ பாருங்க இந்த இருபது இது கூட பேருனா இருபது, இந்த நாலு மைனஸ் எட்டு, நாலு ரெண்டு எட்டு. இப்போ இங்கே இருபது இருபது வரும், இந்த நாலு இங்கே போனால் மைனஸ் நாலு ஓகேவா. இப்போ இது கூட பாருங்க இங்கே என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது இருக்கணும் பன்னெண்டு. இப்போ அடுத்து வந்து இங்கே வந்து என்ன வரும்னா பதினாறு. இது வந்து நமக்கு ஆன்சர் இங்கே சமன்பாடு மூணு வச்சுங்க. நமக்கு பெறப்பட்ட செய்தியை இன் நேர்மாறு கூட வந்து நம்ம பெருக்காச்சு. நமக்கு வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க மொழிமாற்றம் இங்கே ஆங்கில எழுத்துக்கள்னு சொல்லிட்டு மொழி மாற்றம் நம்மள செய்ய சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம மொழி மாற்றம் செய்யணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் எல்லாம் பக்கத்தில் எழுதிங்களா. நமக்கு வந்து இதில் ஆன்சர் இருக்காது ஃபர்ஸ்ட் எட்டு எட்டு அஞ்சு. அடுத்து வந்து ஆன்சர் என்னது பன்னெண்டு பதினாறு ஓகே. நம்ம மொழி மாற்றம் செய்யலாமா. இப்போ எட்டாவது இடத்துல என்ன எழுதிருக்க பாருங்க ஹெச்சு ஏபிசிடி ஃபர்ஸ்ட் இருபத்தாறு எழுதி எழுதிங்க ரெண்டு நாலு ஆறு. ஏன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு போட்ட டைம் ஆகிடுச்சுன்னு நான் ரெண்டு ரெண்டாக போட்டிருக்கேன் சரியா. உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் ஒன்று ரெண்டு மூணு கூட போட்டுங்க ஒன்று பிரச்சனை இல்லை. இப்போ எட்டாவது இடத்துல என்ன இருக்குது, எட்டாவது இடத்துல ஹெச் இருக்கு எதுக்குங்க ஓகே. அடுத்து அஞ்சாவது இடத்துல என்ன இருக்கு பாருங்க நாலு அஞ்சு அப்படின்னா இ ஓகேவா. அடுத்து பன்னெண்டாவது இடத்துல என்ன இருக்கு பாருங்க பன்னெண்டாவது இடத்துல எல் இருக்கு. அடுத்து பதினாறாவது இடம் பி, அப்படின்னா நமக்கு வந்துருக்கிற ஆன்சர் ஹெல்ப் அப்படின்னு வந்துருக்கு. இதுதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த வீடியோவில் போகலாம் நன்றி.